ஃபைட்டோட பார்த்து பக்கம் போகுது. எல்லா இடத்துலையும் ரீச் பண்ணலாம். சென்டோசா மட்டும் வந்து நம்ம ஜிப்ளைன் மூலமா ரீச் பண்ற மாதிரி இருக்கும். சிசி ஒரு கில் எடுக்கிறாங்க. அப்சர்வேட்டிலையும் ஒரு ஆள் இறங்கிருக்கு. எய்சன் எய்சன்னா பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்லாட் 3ல இருந்த டீம் தான், ஸ்லாட் 5ல இருந்த டீம் கண்டிப்பாக. ரெண்டு பேர் கிளியர் பண்ண பட்டிருக்காங்க ஹோலி நைட்ஸில். ஸோ வெஹிக்கிள் எடுத்து மூவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு மேத்தெக்ஸ். மேத்தெக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஓ மாட்டுவாரா மாட்டுவாரா இல்லை எஸ்கே பாயிட்டார் மக்கள். இவருக்கு தான் நல்லா டேமேஜ் வந்துருக்குது, அவருக்கு உள்ளே இல்லை. ஸோ சேஃப் தான். ஸோ ஓ ஒரு ஹெட்ஷாட் மக்களே. சிசிஜி எம்எஸ்டி இங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்காரு மக்களே. கோயிங் வித் த ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே கில்ஸாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ வருது வராங்க வா அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு போயிட்டுருக்காரு. ஓ ஜேடி ஜாக் டேனியல்ஸ். ஸோ நம்ம எதிர்பார்த்த ஃபைட்டு போல ஆக்சுவலாக வந்து வேற ஒரு ஃபைட்டு போகுது தெரியல. பார்த்தீங்கன்னா வந்து ஜாக் டேனியல்ஸ் உள்ள வந்துருக்காங்க. ஜாக் டேனியல்ஸ் இங்கே இருந்தாங்களா வந்து மூணு டீம் இங்கே இருந்தாங்க கரெக்ட். ஸோ பேபி லவ் வந்து ஒரு கீழே கன்ஃபார்ம் பண்ணுறாரு தெரியல. ஹை வோல்டேஜில் வந்து ஒருத்தர் காலி ஆல்வின் நாக் பண்ண படிக்கிறார். பட் ஃபைட் கண்டிப்பாக இருக்க மக்களை. ஷார்ட் ரேஞ்ச் வந்துட்டாங்க, ரெண்டு ஷார்ட் கனெக்ட் ஆகல. டபுள் வெத்தாக இருக்கு கைஸ். ஓ மை காட், இவர் அடிச்ச ஷிவ் அடிச்ச ஷார்ட் எதுவுமே கனெக்ட் ஆகல. அன்னதர் நாக்கு. ரியோ மட்டும் தான் மிச்சம். ரியோ பெட்டர் பேக் அடிக்கிறது நல்லது. காயின்ஸ் பிடிச்சிட்டாங்கன்னா டக்குன்னு ஒருத்தர் ரிவே பண்ணி விட்டு பேக் அடிச்சா நல்லது. ஜாக் டேனியல்ஸ் இந்த டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஜாக் டேனியல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூணு கீழே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. வில்லன் ஹேக் ஒரு கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கிளாக் டவரில் ஒரு ஃபைட்டு பார்க்குறோம். கிளாக் டவரில் யார் இருந்தா? டிஜிபி பிரணு இருந்தார். ஓ கண்டிப்பாக மக்கள் இந்த டீம் தான் டவுன் ஆகி ரிவே பண்ணியிருக்காங்க. பட் ஷார்ட் சமயம் ட்ரை பண்ணார் மக்கள் லவர் பாக்கிட்டு. இந்த நல்ல ஒரு ட்ரை தான். பட் இருந்தாலும் மேன் இந்த ட்ரோகன் வேறு விழுந்துருச்சு. அந்த சர்வே பார்த்தீங்கன்னா வந்து அவரு ஆளை காணும். ஸோ மோசமான சுச்சுவேஷன். டீமுக்கு தேவையான நேரத்தில் இருக்கார் போல இருக்கேன். மூவ் பண்ணுறாரு ரைட்டை. மேபி இப்போ தான் ரிவே பண்ணி உள்ள இறங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வில்லன் சுற்ற இறங்கி கிங்ஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. தெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு க்ளோவால் அட்லீஸ்ட் வேஸ்ட் பண்ணியிருக்கலாம். மாட்டினார் மக்களே. டெஃபினட் நாக். ட்ரோகன் வாய்ப்பே இல்லை. அவர் ரொம்ப டிலேவாக தான் ரியாக்ட் பண்ணார். பிரணுவும் இந்த நாக் பண்ண போறாரு. ஸோ சர்வே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆஷ் அந்த ஒருத்தர் பேக் அடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டில் டீம் இருக்க போது பிரச்சனை இல்லை. இந்த டாப் த்ரீ குள்ள வந்தாலே நல்ல பாயிண்ட்ஸ் வந்துடும் அவங்களுக்கு. ஸோ ஃபைட் நாள் ஃபைட் போயிட்டு இருக்கு. ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அழுத்துறாங்க. ஜாக் டேனிஸ் ஒருத்தர் காலியாக அன்னதர் டவுன் மக்களை. சாண்டி மூன்ற போட்டார் சட்டுன்னு அப்படி டவுன் பண்ணாங்க. சாண்டி இது ஒரு வேற ஒரு நேமா இருக்குது. அந்த நேம் வந்து அவங்க டீம்ல யாருமே இருக்கிற மாதிரி தெரியலையே. யாருக்குமே இருக்க மாதிரி தெரியல. ஜாக் டேனியல்ஸா? ஆமா ஜாக் டேனியல்ஸ் தான். ஓகே என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல மக்களை. வேற ஒரு ஃபைட்டு மக்களை. நோ ஆஃபன்ஸ் டீம் உள்ளே வந்திருக்காங்க இந்த இடத்துல. அதனால் என்னடா அது பேர் வித்தியாசமாக இருக்கேன்னு பார்த்தா சாண்டி மகான் நாக் பண்ணப்பட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரேவன் உள்ளே பூந்து ரெண்டு பேரும் டவுன் பண்ணி கிளியர் பண்ணுறாரு. டேஞ்சரை ரிவைவ் பண்ணுறாங்க. நல்ல ஃபைட்டு போயிட்டு இருக்கு. ஷார்ட் ரேஞ்சில் நல்ல ஹெட் ஷாட் விழுந்துச்சு. பட் அதனால் பெரிய லெவலில் டேமேஜ் கிடையாது. அண்ட் கிளியர் பண்ணப்படுறாங்க. நோ ஃபன்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ளோ கண்டினியூ பண்ணுறாங்க இந்த இடத்துல. ஹோலி நைட்ஸ் டீம் எலிமினேட் பண்ணப்படுது. பிளான்டேஷன் இருந்து மேலே ஏறி வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் எலிமினேட் பண்ணப்படுறாங்க இந்த இடத்துல. மொத்தம் 9 கிலோட மூவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த சேம் லொக்கேஷனில் வந்து கென்எக்ஸும் இருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் வந்து அந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தா இவங்களும் ஹை வோல்டேஜும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹை வோல்டேஜ் சேம் கட்லிஸ்ட். ஏன் மறுபடியும் கட்லிஸ்ட் வராங்க? வேறு ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணிருக்கலாம். ஸோ ஏன் மறுபடியும் கட்லிஸ்ட் வரணும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அங்கங்கே சைட் பை சைடு வந்து கில்ஸ் அங்கங்கே போயிட்டு இருக்கிற நம்மளால் பார்க்க முடியுது. ஓ ஹெக்ஸ் ஹெக்ஸகன் டீம் ஃபைட்டில் எங்கேஜ் ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன் மக்களை. ஐயோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓ மை காட், மோசமான சிச்சுவேஷன் மக்களே. ஃபார் நான் இடம் நான் யாருன்னு தெரில. ஹெக்ஸகன், சாரி ஹெக்ஸகன் கரெக்டு. ஸோ ஹெக்ஸகனில் என்ன ரெண்டு பேர் தான். கஸ்டம் தான் ரிவே பண்ண வராரு. ஆனால் ரிஸ்க் எடுத்து ரிவே பண்ணுறாரு அந்த இடத்துல. ஸோ அந்த பக்கம் வந்து ஹை வோல்டேஜுக்கும் ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குது சைட் பை சைடாக. டீம் ராயல் மக்களே. டீம் ராயலில் பிளிஸ் ஒருத்தர் நாக் பண்ணி வச்சிருக்காரு. பட் ஆனால் ரைட் சைட்லேருந்து அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். வில்லன்ஸ் 3 கிலோட வில்லன்ஸ் ஓபி 3 கிலோட மூவ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பீமசக்தி எண்டிங் கிட்ட வருது மக்களை. ஓ கிளியர் பண்ணப்பட்டிருக்கு மக்கள் இந்த இடத்துல. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஜல்லிக்கட்டு கிளியர் பண்ணப்பட்டிருக்குது. ஜேகேடிஎன் தான் அந்த கில்ஸ் நிறைய எடுத்திருக்காங்க நினைக்கிறேன். மொத்தம் 5 கில் எடுக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல ஜேகேடிஎன் கிட்டேருந்து. இவங்களுக்கு மேலே நேராக இன்னும் ஒரு டீம் இருக்குது. அண்ட் பிரணு லாஸ்ட் போர்சன் அவரும் கிளியர் பண்ணப்படுறாரு. 27 அலைவு மக்களை. 27 அலைவு அந்த இடத்துல யாரையோ பார்த்துருக்காங்க. இருந்தால் லாங் ரேஞ்சில் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. வில்லன்ஸ் உள்ள வந்துருக்க. வில்லன்ஸ் தான் மேலே இருக்காங்க. வில்லன்ஸ் ஓபி மேலே இருக்காங்க. நோ ஆஃபன்ஸ் இப்போதைக்கு பவர்ஃபுல்லாக கில்ஸ் எடுத்துருக்குதுன்னா நோ ஆஃபன்ஸ் டீம் மக்களை. நோ ஃபன் ஸ்டீம் மொத்தம் வந்து 13 கில் செக்யூர் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கில்ஸ். ஏன்னா டாப் 1 பிடிச்சாலும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இந்த இடத்துல. டீம் ராயல் கிட்ட யாருன்னு தெரியல. டீம் ராயல் கிட்ட ஒரு எனிமி கிளாஷ் நடந்துட்டுருக்கு. இட்டாச்சி ஜோடு ஹெக்ஸகன் கிளியர் பண்ணப்பட்டிருக்காங்க மக்களை. இட்டாச்சி ஜோடோட சேர்த்து ஹெக்ஸகன் காலியாகுது இந்த இடத்துல. சான்சஸ் ரொம்ப லாங்லேருந்து தேவையில்லாத ஒரு ஷாட்டு. இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டு போயிருக்கலாம் அவர் கண்டிப்பாக. கிரெனேட் இருந்தால் கிரெனேட் வச்சுருக்கலாம். ஈவன் ட்ரோகன் தானே, ட்ரோகனை வந்து கிரெனேட் மோடுக்கு மாற்றி கூட அடிச்சிருக்கலாம். ஸோ ஏன் ட்ரை பண்ணல அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே இவர் போட்ட கிரெனேட் எந்த ஒரு எஃபெக்டுமே இல்லை. ஷார்ட் ரெட் கலர் மார்க் காட்டல. ஓகே ஸோ ஷார்க். ஐயோ ஐயோ சீரியஸ்லி ஜேடி ஜாக் டேனியல்ஸ் சீரியஸ்லி ப்ரூ சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்டை மிஸ் பண்ணியிருக்காரு.
ஐ மீன் அவர் அடிக்கிறாரு, அது ஷார்ட் வருது அப்படின்னு தெரியுது. அந்த ஷார்ட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ண மிஸ் பண்ணியிருக்காரு. பேண்டா சோலோவாக தள்ளப்படுகிறார். டீம் ராயல் சமயம் ஹோல்ட் பண்ணி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேர் சர்வே பண்ணால் பெட்டர். வழக்கம் போல நோ ஓபன் ஸ்டீம். யாரை கிளியர் பண்ணுறாங்கன்னு தெரியல. டேமேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ராயலில் ஒருத்தர் மக்களை, ராயலில் ஒருத்தர் அவரு யூயூ இவான் மட்டும்தான் இந்த பக்கம். இப்போ இப்போதான் டீம் ராயலை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம பேசின உடனே கிளியர் பண்ணப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வாய்ப்புகள் இல்லை அப்படின்ட்டு ஜேகே பண்ணி அவருடைய நாலாவது கீழே கன்ஃபார்ம் பண்ணுறது தெரியல. கிளியர் பண்ணப்படுகிறது டீம் ராயல். ஸோ வில்லன் சோபி ஃபுல்லாகவே இருக்கிறாங்க. ஜேகே டிஎன் ஃபுல்லாகவே இருக்கிறாங்க. நோ ஃபன்ஸ் டீம் ஃபுல்லாக பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஜாக் டேனியல்ஸில் லாஸ்ட் பர்சன் அண்ட் ட்ரோன் மாட்டி விட்டுருச்சு. அவரை மாட்டி விட்டுருச்சு ட்ரோன்ஸ். இன்கேஸ் வந்து ஒரு மோக்கோ வச்சுருந்தாங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியாகவே ப்ரிடிக் பண்ணிடுவாங்க. பட் அவங்களுக்கு ப்ரிடிக் பண்ணுறதுக்கு இப்போ டைம் இல்லை மக்களை. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு உள்ள பூந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஓ, நல்ல கிரெனேடாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் வெளியில் போயிடுவாங்களா? ஓ, கிரெனேட்லேருந்து எந்த உறுதுமே இல்லை. பட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜ் பஸ்ட் வச்சு அழுத்திட்டு இருக்காரா? ஸோ என்னமோ நடக்குது. பட் ஆனால் நோ ஃபன் ஸ்டீம் டீமில் ஒருத்தர் இழந்திருக்காங்க. ஹை வோல்டேஜ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஐயோ நாக் பண்ணலாம். ஓ சீரியஸ்லி அப்பா, என்ன மாதிரியான டேமேஜ் கொடுத்து. இவர் அடிக்கலாம் மக்களை, இவர் அடிக்கலாம். அங்கே பாருங்கள் நாக்கு, வில்லன் ஷார்க் நாக்கு ஒரு. ஏன்னா அந்த சம்ம டேமேஜ் உழுதுருச்சு. பட் ஹை கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்குது மக்களை, உங்களுக்கு ஈஸி கவர் அட்வான்டேஜ் இருக்குது, அதை பற்றி சந்தேகமே இல்லை. பட் ஜோன் என்னமோ எல்லாருக்கும் சென்டரில் வந்திருக்குது. ஜோன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சென்டரில் வந்திருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து அவங்க கஷ்டம்தான். ஸோ யாருக்கு அந்த பூயா போகுதுன்னு தெரியல மக்களை. சின்ன ஜோனில் ஏகப்பட்ட டீம்ஸ் பார்க்குறோம். ஸோ இவங்க ஹை வோல்டேஜ் அப்படி இப்படின்ட்டு அந்த கடைசி வரைக்கும் வந்துட்டாங்க. ரெண்டு பேர் இருக்காங்க, கடைசி வரைக்கும் வந்திருக்கிறாங்க. அட்வான்டேஜ் இவங்களுக்கு தான் இருக்குது. ஹை வோல்டேஜுக்கு ஆக்சுவலாக இருந்துருக்குது. ஹை வோல்டேஜும் இருக்குது, நோ ஆஃபன்ஸ்க்கும் இருக்குது. ஏன்னா மேலே அவங்களுக்குள்ள செம்ம ஃபைட்டு போயிட்டுருக்கு மக்கள். இந்த இடத்துல சரியான ஃபைட்டு போயிட்டு இருக்கு. ஏன்னா உங்கள் ஜோனுக்கு மூவ் பண்ணும். அட் த சேம் டைம் வந்து இந்த இடத்துல வந்து ஆப்போசிட்ல இருக்க டீமையும் சமாளிக்கணும். ஓ மை காட் பா, போட்டு ஒரு நாக்கு. நோ ஆஃபன்ஸ் டீமில் ஒரு நாக்கு. கண்ணன் ஊன்ற வந்து செம்மையான ஒரு ஷாட் வச்சார். ஸோ வில்லன்ஸ் டீமில் இன்னும் ஒருத்தர் இஷ்யூ. அவர் மேலே எய்ம் பண்ண பார்த்தா அவர் குளூவால் போட்டு இவர் மேலே எய்ம் போயிடுச்சு. ஸோ எட்டு பேர் மக்களை, எந்த டீமுமே ஃபுல்லாக இல்லை. சர்வே பண்ணுறது நல்லது இப்போதைக்கு. ஹை வோல்டேஜ் டீமோட நேம் மேலே கொண்டு போகிறது நல்லது. அப்பா, ஜேகே கண்ணனுக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கல. அந்த கில்லு இவருக்கு வந்துச்சா இல்லை வேறு யாருக்கும் போயிடுச்சா? வேறு யாரும் எடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு இட்டாச்சி மேலே இருந்துட்டாரா? இல்லை யாரும் எடுத்த மாதிரி இருந்துச்சு. பட் கையில் இருக்க எல்லாத்தையும் விட்டுறாங்க. இதுக்கு மேலே கையில் வச்சுருந்த எந்த யூஸ்மே கிடையாது. போகும்போது நம்ம எதையும் கொண்டு போக போகிறது இல்லை அப்படின்ட்டு. ஓ மை காட், சாண்டி மொஹான் கிட்டேந்து அருமையான ஒரு ஷார்ட்ஸ் மக்களே. ஜேகே பண்ணி அவரை ரிவ்யூ பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்து நடந்தது. ஆக்சுவலாக அடிச்சிருக்கலாம். ஜேகே பண்ணி அடிக்கிறது டைம் இருந்துச்சு, கொஞ்சம் தாண்டி போய் அடிச்சிருக்கலாம். ஆனால் இருந்தாலும் கிளியர் பண்ணுறாங்க தெரியல. நோ ஃபர்ஸ்ட் டீம் காலி. ஸோ இன்னும் நாலே நாலு பேர் தான் மக்களே. டூ வி டூ வில்லன் சோப்பி நம்ம ஏற்கனவே பீக்கில் பார்த்துட்டு அதே தான். பட் இட்டாச்சி மட்டும் தான் தெரியல இருக்காது. நாக் பண்ணப்படுறாரு. ஸோ இட்டாச்சி பேக் அடிக்கிறது மக்களே. பேக் அடிச்சார் ரெண்டு சைடு, லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கம் மூவ் பண்ணுறாங்க. ஷார்ட்டை மிஸ் பண்ணிட்டாரு. JKT and got the booyah makale. GG's.